அனைவருக்கும் வணக்கம். அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். NEET 2022 எக்ஸாமினேஷன் சண்டே 17/7/22 நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸாமினேஷன்ல நம்ம மாணவர்களை எக்ஸாமினேஷன் சென்டர்ல ஃபீட்பேக் எடுத்திருக்கோம். பட் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? அது நீங்க மாணவர்கள் உங்களுடைய கருத்தை எந்தெந்த சப்ஜெக்ட் எந்த மாதிரி இருந்தது, கஷ்டமா இருந்ததா, ஈஸியா இருந்ததா, மாடரேட்டா இருந்ததா அப்படின்னு எங்களுடைய போல் அனலைசிஸ்ல பதிவு பண்ணுங்க. பொதுவா இந்த நீட் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நாங்க மூணு கேட்டகரியா சொல்றேன். அது ரிப்பீட்டர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நாட் சஃபிஷியண்டா, டைம் எனஃபா அப்படிங்கறதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பட் நம்ம கேட்ட வரைக்கும் மாணவர்கள் டைம் தேவையான அளவு இருந்தது சார், அது லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை, லாஸ்ட் டைம் நிறைய டென்ஷனாக சொன்னாங்க, பட் இந்த டைம் டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையான நேரங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் வந்து டஃப்பாக தான் சொல்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃபிசிக்ஸாக டஃப் சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட் தான் சார். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி கிடையாது, லாஸ்ட் டைம் மாதிரி ஈஸி கிடையாது, மாடரேட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதான் ஃப்ரெஷர்ஸுடைய ஃபீட்பேக். டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறையா ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் மாதிரி வந்திருந்தது. லாஸ்ட் இயர் இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயர் நாங்கள் நீட் எழுதுனதை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வாஸ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போ போல் டஃப்பும் இல்லை, ஈஸியும் இல்லை, மாடரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் நம்ம ஈஸியாக இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் ஜுவாலஜி ஈஸியாக இருந்தது, பாட்டனியில் நிறைய ட்விஸ்டட் கொஸ்டின் மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்பீட்டர்ஸோடைய ஃபீட்பேக். ஈவன் ஐ ஹவ் காட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிரீன் மார்க்கில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படித்தவங்க இங்கே எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போதும் 600+ மாணவர்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் சொன்னாங்க. அவங்க ஒரு 570 வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க. பட் பொதுவாக பார்க்கும்போது இந்த NEET 2022 எக்ஸாமினேஷன் எப்படி இருந்திருக்கலாம், அது NEET 2021 கஷ்டமாக இருந்திருக்குமா, NEET 2021 விட ஈஸியாக இருக்குமா, அல்லது மாடரேட்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். எங்களுடைய போல் அனாலிசிஸில் சப்ஜெக்ட் வைஸாக, அதாவது பயாலஜி எப்படி இருந்தது, கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, ஃபிசிக்ஸ் எப்படி இருந்தது, ஓவராலாக கம்பேரிட்டிவாக அதாவது NEET 2022 ஈஸியாக, மாடரேட்டாக, டஃப்பாக அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் நம்மளுடைய கட் ஆஃப் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸை நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய ஃபீட்பேக், எங்களுடைய அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஈவினிங் 6:30 to 9:30 PM இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.